போட்டி தேர்வுக்கு தயாராக அனைவருக்கும் அதிகமான குண்டிருக்கும் நான் ராஜ்குமார். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஏ குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு புக்ஸ் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதுல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா 3 செட் இல்ல 4 செட் இந்த மாதிரி வந்து புத்தகங்களை வாங்கிட்டு இருக்கீங்க. அதே போல ஒரே டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா புத்தகம் ரெகுலரா வாங்கிட்டு இருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்க. அதே போல குரூப் ஸ்டடி பண்றீங்க இல்லையா நிறைய நண்பர்கள், ஸோ அவங்க வந்து பல்கா வந்து புக்ஸ் வாங்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு முடிஞ்சாலும் எங்க சைட்ல இருந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துருக்கோம். இது பாத்தீங்கன்னா பொங்கல் டைம்லயே நாங்க இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம், கம்யூனிட்டி டைம்ல இருந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் அந்த இனிஷியேட்டிவ் எடுத்து வந்து புக்கும் வாங்கியிருக்காங்க சரிங்களா. ஸோ அது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா போயிருக்கு. இதை வந்து உங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணலாம், இன்னும் நிறைய பேர் போய் சேர்க்கட்டும், அவங்களுக்கும் வந்து இந்த பிரைஸ் வந்து எங்களால ரெடியூஸ் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்றதுனால இந்த ஸ்டெப் எடுத்திருக்கோம். ஸோ புத்தகம் பார்த்தீங்கன்னா அனுப்புறதுல என்னென்ன புத்தகம் அப்படின்னு முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யூனிட் 8ல 2 வால்யூம், அதே போல சோசியல் சயின்ஸ்ல 5 புக்ஸ் சரிங்களா, ஹிஸ்டரி பாலிட்டி ஐனம் எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபி, சயின்ஸ்ல 3 புக் உங்களுக்கு உயிரியல் இயற்பியல் வேதியியல் சரிங்களா. ஸோ இதுல வந்து தமிழ் புக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு இருக்கு, ஆல்ரெடி நீங்க பாத்துருப்பீங்க சரிங்களா. ஸோ இப்போ வந்து நீங்க புக் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 புத்தகமா வரும், சயின்ஸ்ல 3 புக்கு, சோசியல் சயின்ஸ்ல 5 புத்தகம், அதே போல யூனிட் 8ல 2 புத்தகம். ஸோ 10 புத்தகமா நீங்க வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நபர் வாங்கும்போது 10 புத்தகம், கொரியர் காஸ்ட்டே நம்ம எவ்வளோ பே பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 280 ரூபா மினிமம், ரொம்ப ரொம்ப கம்மியான கொரியர் காஸ்ட்டில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதே நார்மலாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு புக்கு 40 ரூபா இல்லை 50 ரூபா அப்படின்னு வாங்குவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏற்கனவே 10 புத்தகம் நீங்கள் வாங்கும்போது 400 ரூபா வரும் சரிங்களா. அது நம்ம ரொம்ப ரொம்ப ரெடியூஸ் பண்ணி 280 ரூபா அப்படின்னு வச்சிருக்கோம். இதையும் இன்னும் குறைக்கணும், 4 நபர்கள் வாங்கும்போது இல்லை 5 நபர்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா கொரியர் காஸ்ட்டே உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபா பக்கம் வந்துடுது. இப்போ உங்கள் டிஸ்ட்ரிக்டே புத்தகத்தை கொண்டு வந்து ஒரு கடையில் நீங்கள் வாங்குறீங்க இல்லையா, நேரடியாக உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடையில் போய் நீங்கள் வாங்கும்போது கடையில் நீங்கள் போய் பெருசாக ஸ்பெண்ட் பண்ண போகிறது, கொரியர் காஸ்ட்டாக அங்கே இல்லை இருக்க போகிறதில்ல, அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டே புத்தகம் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். 4 பேர் சேர்ந்து புத்தகத்தை வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு புக்கை வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்டே கொண்டு போய் கொடுத்துருவோம், நீங்கள் போய்ட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே வாங்கிக்கலாம், உங்களுடைய மாவட்டத்துக்கே வந்துடும் புத்தகம். அது குறைஞ்ச புத்தகம் எத்தனை பேர் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பேராவது வாங்கணும் சரிங்களா. குறைஞ்ச பக்கம் 3 பேர் வந்து வாங்கினீங்கன்னா தான் இதை எங்களால் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ 3 பேர் வாங்கும்போது உங்களுக்கு 840 ரூபா பக்கம் கொரியர் சார்ஜ் வரும், இல்லை 4 பேர் வாங்கினா 1000 ரூபாய்க்கு மேலே வரும். இப்போ 4 பேர் சேர்ந்து வாங்கும்போது 1000 ரூபா வருதா, அது எப்படி குறைக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் மட்டும் பே பண்ணால் போதும், ஒரு 250 முந்நூறு சரிங்களா, மினிமம் 300 ரூபா உங்களுக்கு ஒரு பெரிய பாக்ஸில் தான் வந்து புத்தகத்தை அனுப்புவோம் சரிங்களா. ஏன்னா 4 பேர் அப்படிங்கிறது 40 புத்தகமாக வரும். ஸோ 4 பேருக்கு வந்து அனுப்பும்போது ஒரு பெரிய பாக்ஸில் போட்டு எங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் சரிங்களா, அது பெரிய விஷயம்லாம் எங்கள் எடுத்து போகிறதில்ல. ஏன் அப்படின்னா உங்களுக்கு புத்தகம் கொண்டு சேர்க்குறதா எங்களுக்கு முழுமையான ஒரு திருப்தியை கொடுக்கும் சரிங்களா. முடிஞ்ச வழி உங்களுக்கு கம்மியான காஸ்ட்டில் கொடுக்கணும், ஏன்னா புக்கு ரொம்ப கம்மியான காசில் குவாலிட்டி அதிகமாக வச்சு தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ முடிஞ்ச வழி எல்லாமே காஸ்ட் கட்டிங் பண்ணி பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நேரடியாக வாங்கும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ன காஸ்ட்டுக்கு அதை கொடுத்துட்டு வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ எல்லா டிஸ்ட்லையும் எங்களால் கடை வச்சு உங்களுக்கு கொடுக்க முடியாது சரிங்களா. ஸோ அந்தளவுக்கு பெரிய டீம் நாங்கள் கிடையாது. ஸோ முடிஞ்ச வழி உங்களுக்கு டிஸ்ட்ரிக் வந்து சேர்க்கலாம், நீங்கள் பஸ் ஏறி போயிட்டு புக்கை கலெக்ட் பண்ணிக்கலாம் இல்லையா, மூலிமா ஒரு 10 ரூபா 15 ரூபா செலவு பண்ணிட்டு நீங்கள் போயிட்டு புத்தகத்தை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எங்களோட டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ இதுதான் டீட்டெயில்ஸ் சரிங்களா, நார்மலாக கூறிய நம்ம சொன்ன டீட்டெயில்ஸ் தான். ஸோ நம்பர் மட்டும் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா, 8681859181 சரிங்களா, அதே போல் 999-435-9181 எல்லாம் இந்த இமெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்களா. 4 பேர் மினிமம் 3 பேர் ஆர்டர் பண்ணாவே சென்ட் பண்ணுறோம் சரிங்களா. இல்லை இண்டிவிஜுவல் புக்காக நான் சஃபல் பண்ணி வாங்குறேன் சார், தனித்தனியாக வாங்குறேன் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 30 புத்தகத்துக்கு மேலே வாங்கினீங்க அப்படின்னா இதை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா. தமிழ் புக்கெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு இருக்கு, விருப்பம் விருப்பம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 8 புக்ஸ் பார்த்தீங்கன்னா சரிங்களா, இங்கிலீஷ் மீடியமில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி பாலிட்டி ஐனம் எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபி இங்கிலீஷ் மீடியம்லையும் இருக்கு, சயின்ஸில் 3 புத்தகம் இங்கிலீஷ் மீடியம்லையும் இருக்கு சரிங்களா. தமிழ் மீடியமில் 10 புத்தகம் இருக்கு, யூனிட் 8 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் மீடியம் மட்டும்தான் இருக்குது சரிங்களா. ஸோ தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி மினிமம் 3 செட்டுக்கு மேலே வாங்கினீங்க அப்படின்னா இது உங்களால் சேவ் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ தமிழ்ல டிஸ்கவுண்ட் வச்சிருக்கேன், 1 செட்டுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுங்க சார் அப்படின்னு கேட்க வேண்டாம், இது உங்களால் சேவ் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ இது எங்களால் செஞ்சு கொடுக்க முடியும், உங்களுக்கு வந்து எங்களால் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்றனால அந்த ஸ்டெப் எடுக்கிறோம். அதே போல் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி பொங்கல் விடுமுறையிலே வந்து இதை நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் கம்யூனிட்டி டேபில். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருந்தோம், ஒரு 10-12 பேருக்கு மேலே சென்ட் பண்ணியிருந்தோம். அவங்களும் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு இந்த தகவலை சொல்லுங்கள் சார், அவங்களும் வந்து இதன் மூலமாக பயன்படுத்தும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் புத்தகம் வாங்கிட்டு அப்படியே வைக்காமல் படிங்க சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புத்தகம் வாங்கிட்டு அப்படியே வச்சுருங்க, தயவு செஞ்சு பிளான் நிறைய கொடுத்துருக்கோம் சரிங்களா. உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இருக்கலாம், குரூப் 2 குரூப் 2 இருக்கலாம், இதுக்கெல்லாம் பிளான் கொடுத்துருக்கோம், ஷெடியூல் கொடுத்துருக்கோம், அதுக்கான PDFலாம் யூடியூப்ல போட்டு ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் உங்கள் கையில் புத்தகம் இருக்குது, அதை எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க சரிங்களா. படிச்சுனா மட்டும்தான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும், வெறுமனே புக்கு வாங்கிட்டோம் கிளியர் பண்ணலாம் நினைக்காதீங்க, தயவு செஞ்சு புக் எடுத்து படிங்க சரிங்களா. இதுதான் எங்கள் சைடில் நாங்கள் வைக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள், எக்ஸாமில் கிளியர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் தான் படிக்கணும் சரிங்களா. நன்றியுடன் அதிகமான குழுமம் கட்டளை தவம் ஆற்றலை தவம், நன்றி வணக்கம்.